மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படியே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 2023 எக்ஸாமோட ரீவாலுவேஷன் லிங்க் பற்றியும், அடுத்தது ஜூன் 2024 எக்ஸாம் ஃபீஸ் லிங்க்கை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ரீவாலுவேஷன் லிங்க்கை பற்றி சொல்லிடுறோம். டிசம்பர் 2023 எக்ஸாமோட ரீவாலுவேஷன் லிங்க்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இப்போ ரீவாலுவேஷன் லிங்க்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்பேஜ் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் எந்த டிகிரியோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ரீவாலுவேஷன் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 3/9/2024 கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் செக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது எந்த சப்ஜெக்ட்டு ரீவாலுவேஷன் போடணுமோ அதை காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துக்கலாம். அதேமாதிரி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலும் நீங்கள் அந்த பேஜில், நான் இது வந்து யூஜியோட இது தான் சொல்கிறேன், இதில் C21, A21, C22, A22, C23 இவங்களாம் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதேமாரி நீங்கள் எந்த டிகிரியோ அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு காட்டும். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜூன் 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் எந்த டிகிரியோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நான் இது வந்து யூஜி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வித்தவுட் பெனால்ட்டி 1/9/2024 கொடுத்துருக்காங்க, வித் பெனால்ட்டி 6/9/2024 கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரீவியஸாகவும் இருந்துச்சு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணி அதில் பாஸ் வந்துடுச்சா இல்லை ஃபெயில் வருதா அப்படின்னு பார்த்து தான் அப்ளை பண்ணணும்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியாச்சும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் ரீவாலுவேஷன் ரிசல்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு க்ளோஸ் ஆனப்புறம் கூட வந்திருக்கு. அதனால தான் இது சொல்கிறேன். நீங்கள் பே பண்ணி வச்சுட்டு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை ரிட்டன் கூட வாங்கிக்கலாம் யூனிவர்சிட்டியிலேருந்து. உங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் முன்னாடி பே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜில் அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து யூஜியோட எலிஜிபிள் பேட்ச் லிஸ்ட்டு. நீங்கள் பேஜில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குல்ல, இதில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ யூஜி டிகிரின்றதுனால 3 இயர்ஸ் கோர்ஸ் டூரேஷன் இருக்கும். அது போக ஒரு 2 இயர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக நீங்கள் 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். பிஜியில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் டூரேஷன் இருக்கும், 2 இயர்ஸ் டைம் கொடுப்பாங்க. டோட்டலாக 4 இயர்ஸ்க்குள்ளே பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் அந்த பாப்அப் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே ஐ ரீட் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன். இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். மேலே இப்போ டாப் ரைட் கார்னரில் ஒரு லிங்க்கும் டிஸ்பிளே ஆகும், அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பேஜிலேருந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த பேஜுக்கு திரும்ப வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. அதனால நீங்கள் கரெக்டாக இந்த பேஜ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இதில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போய் தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேஜை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.